தினமுறை திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் அதிகாரத்திலேருந்து குரலன் எழுநூற்றி நாலு தான் பார்க்க போகிறோம் முதல்ல குரல் பார்க்கலாம் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு இதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் மனதில் கருதியதை அவன் கூறாமலே அறிந்து கொள்ள வல்லவரோடு மற்றவர் உறுப்பால் ஒத்தவராக இருந்தாலும் அறிவால் வேறுபட்டவராக அதாவது ஒருத்தவங்க வாயால் சொல்லாமலேயே அவங்களுடைய குறிப்பாலேயே அறிந்து காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு மற்ற காரியஸ்தர்கள் சமமானவர்களா அப்படின்னு பார்த்தா சமமானவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏன்னா உடல் உறுப்பு எல்லாத்துலேயுமே ஒன்றாக இருந்தாலும் அவங்க அறிவால் முற்றும் வேறுபட்டவர்கள் நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ